டிபி கிட்ஸ். எனவே நாங்கள் இன்றைய தினமும் டிபி கிட்ஸில் ஊடாக சித்திரம் வரைவதற்கு உங்களிடம் வந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த புதிய புதிய வீடியோக்களின் ஊடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று எங்களுக்கு வந்திருப்பவர் யார், ராக்கெட் வரைய வந்திருக்கிறார். அவர் தானே வரைவோமா? அதுதானே, பாருங்கள் எங்களோட நினைந்து கொள்கிறார் தேஜஸ். அஞ்சு போடுங்க. எஸ், அஞ்சு போட்டு நாங்கள் இன்று சித்திரம் வரைய போகிறோம். எனவே ராக்கெட் உங்களுக்கு விருப்பமா? ராக்கெட் ராக்கெட்டில் போக விருப்பமா? எப்படி போவீங்க, நேரி போவீங்களா? முடியும் முடியும் முடியும். சரி, நாங்கள் வரைந்து பார்க்கலாம். எப்படி ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனைகள், லட்சியங்கள் அதெல்லாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலே அது நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் நாங்கள் வரைவோமா? சரி, எங்கே பிளாட்டினத்தை எடுங்க. பிளாட்டினம் எடுத்து அப்படியே க்ளீப்பாக கலட்டுவோமா? கலட்டியாச்சு. சரி, இப்போ கலட்டிட்டு நாங்கள் இப்போ முதலில் நாங்கள் ராக்கெட்டை வரைய போகிறோம் அப்படின்னு சொல்ல வரைவோமா? சரி, வரைவதற்கு முதல்ல பாருங்கள் இந்த 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 இடத்துல பாருங்கள். இப்படி இங்கே பாருங்கள், நான் ஓடுவது போன்று இப்படியாக முதலில் ஒரு வளைவு முடியுமான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே கீழ் பக்கத்துலேருந்து இப்படி இப்படி இந்த பக்கம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி. எஸ், சரியா. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு நீட்டமாக ஒரு கோடு நீட்டமாக, சரி. எஸ், மற்ற பக்கமும் இந்த இடத்துலேருந்து அப்படியே நீட்டமாக ஒரு கோடு. சரி, இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படி முனை பகுதி கூர்படுத்துங்க, இந்த பக்கம் அப்படி கூராக்குங்க. சரியா? அப்படி மற்ற பக்கம் அப்படி கூர் பக்கம். சரி சரி சரி, அப்படியே நேரடுங்க. ரைட், அப்படித்தான் வரைஞ்சிட்டிங்க தானே? வரைந்து விட்டோம். அதுக்கு பிறகு ராக்கெட்டின் இந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு வட்டம் ஒன்று வரையலாம் தானே? பாருங்க, அப்படித்தான். இப்போ இந்த இடத்துலேருந்து முதலில் இப்படி ஒரு கோடு. இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு கோடு. சரியா? இப்போ இந்த ரெண்டு கோட்டையும் இணையுங்க. அதே மாதிரி மெட்ட பக்கமும் ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, ரெண்டையும் இணையுங்க. அப்படி இணையுங்க. அப்படித்தான். இப்போ இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு ரெண்டு கோடு. ரெண்டு கோடு போடுங்க. சரியா? இப்போ நடுவில் நடுவாக இப்படி ஒரு நீட்டமான ஒரு கோடு வரையுங்க. முடியுமான்னு பாருங்கள். இப்படி கோடு, சரியா? இப்போ இதில் இப்படி ஒரு ஒரு அரைவாசி வட்டம் இதை எப்படி செய்கிறங்க?
எங்கேயும் அப்படி யாரை வாசி வாட்டம் இப்படி எடுத்து இப்போ கூட இணையுங்க. சரி, இதுலேயும் ஒரு வட்டம் வரையுங்க. ராக்கெட்டில் கணக்கு இப்படி இப்படி எல்லாம் பாகங்கள் இருக்கும் தானே, அதுங்களுக்கும் வித்தியாச வித்தியாசமாக எல்லாம் வரையலாம். இப்படியும் ஒரு வட்டம் வரையுங்க. இப்போ ஜெட் மாதிரி போகும் தானே, பின்பக்கத்தில் தானே அப்படி. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இங்கேயும் இன்னொரு கோடு. நெருப்பு வேறு தானே பின்பக்கம். அப்படி நெருப்பு வரையுங்க. நெருப்பு இங்கும் அதே மாதிரி, இப்படி நெருப்பு தணல். ரைட், இப்போ அதை இணைத்து விடுங்க. சரி, அப்படிதான் அங்கே அஞ்சு போடுங்க. ஆ எஸ், அழகாக வரைந்திருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இந்த இதுலேயும் வந்து ஒரு நெருப்பு வரைவோமா அப்படி? ஆ எஸ், மேட்ட பக்கம் அப்படி வரையுங்க. இங்கே எடுத்தாச்சு, இப்படி எடுத்தாச்சு, இப்படி எடுத்தாச்சு, இப்படி எடுத்தாச்சு, இப்படியே சேர்த்து விட்டால் சரி. சரிதானே? எஸ். இப்போ நாங்கள் ராக்கெட்டை வரைந்திருக்கிறோம். இதில் நாங்கள் சில நட்சத்திரங்களையும் வரைவோமா வானத்தில் போகின்ற பொழுது? நாங்க இப்போ வர்ணம் திட்டுவோமா? சரி, நாங்கள் இப்பொழுது வர்ணம் திட்டுவோம். சரிதானே? இப்போ வர்ணம் திட்டிருக்கிறீங்க, மிக அழகாக வரைந்திருக்கிறீங்க. அழகாக வரைந்து வர்ணம் தீட்டி இப்படி எல்லாம் நாங்கள் சொல்லித்தருகிறோம். மிக இலகுவாக அப்படி வரைவதென்று சொல்லி டிபி கிட்ஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருகிறோம். சரி, பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. பாருங்கள் எங்களுடைய ராக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மிக அழகாக நாங்கள் வரைந்திருக்கிறோம். இது போன்று பேனை, பென்சில் இவையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நன்றாக வரைய வேண்டும். அதற்கு பழக்குவதற்கு தான் நாங்கள் டிபி கிட்ஸில் உங்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்லித்தருக்கிறோம். உங்களுக்கும் இங்கே இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்து படிப்பது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்களேன். முடியும், நன்றாக வரைந்தீங்க தானே?
விருப்பம் உங்களுக்கும் வரைவதற்கு விருப்பம், சின்ன பிள்ளைக்கு ரொம்ப 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 சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும் சித்திரங்கள் வரை. எனவே நாங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம், இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். இதே போன்ற ஒரு புதிய வீடியோ ஒன்றை எடுத்து வருவோம். இதே போன்று அதாவது நாங்கள் எங்களுடைய இந்த படைப்புகள், இந்த சித்திரங்கள் குறித்து உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சி எப்படி அமைய வேண்டும் என்று எல்லாம் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் விடைபெறுகிறோம். இன்னொரு நாள் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அப்படித்தானே? அது வேறு அனைவருக்கும் பாய் சொல்லுவோமா? பாய்.